ஹை ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்டே. ஸோ இன்னைக்கு இவங்க 6 மணிக்கு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான 3rd சிங்கிள் ஸ்பார்க் சாங் லிசன் பண்ண போகிறாங்க. நம்ம சேனலில் முந்தினத்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், அந்த ஒரு வீடியோவில் சொல்லணும்னு இருப்பேன். இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான 3rd சிங்கிளுக்கு ஸ்பார்க் சாங் அப்படி சொல்லி டைட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அது நேற்றுக்கு லிஸ்ட் பண்ண ப்ரோமோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் செஞ்சுருக்கும். ப்ரோமோவில் சாங்க்கான டைட்டில் ரிவீல் வந்து பண்ணிட்டாங்க, பட் எந்த ஒரு டான்ஸ் மூமெண்ட்ஸும் காமிக்கும்னு செய்யலை, ஜஸ்ட் 2 சில்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு செஞ்சு அந்த ஒரு ப்ரோமோ வீடியோவில். இன்னைக்கு மீனிங் 6 மணிக்கு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான 3rd சிங்கிள் லிசன் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக லிக்கல் வீடியோவில் டான்ஸ் மூவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும் செய்யும். முக்கியமாக வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில், நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரியில், இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் தான் ஒரு டிஏஜிங் கேரக்டர், ஒரு விஎஃப்எக்ஸ் 3D மாடலை டான்ஸிங்காக யூஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஒரு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் டான்ஸிங்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு சிஜி, அது வந்து ஒரு டிஏஜிங் கேரக்டரை நம்ம வந்து டான்ஸுக்கும் யூஸ்னு பண்ணியிருக்கோம், அட் த சேம் டைம் 5 சிங்கர்ஸுமே யூஸும் பண்ணியிருக்கோம். ஹால்ட்லேயும் சரி, இந்தியாவில் ஒரு சில படங்களுக்கு டிஏஜிங் கேரக்டர்ஸும் யூஸும் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன நம்ம ஜெயலர் படத்தில் கூட யூஸும் பண்ணியிருக்காங்க. அதேமாக வந்து இந்தியன் 3D-லையுமே வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா படங்களுமே பெருசாக வந்து டிஏஜிங் கேரக்டருக்கு அந்த ஆக்ஷன் மோடெல்லாம் வந்துருக்காது, ஆக்ஷனோ டான்ஸ்லாம் வந்துருக்காது. ஜஸ்ட் அந்த கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு ஷார்ட்டில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லை நடந்து வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் ஜஸ்ட் அப்படிலாம் இருக்க போகிறது கிடையாது. டிஏஜிங் கேரக்டருக்கு 5 சீன்ஸ் இருக்க வந்து போகுது. அதில் ஒரு படியாக இப்போ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சாங் வந்து பார்க்க வந்து போகிறோம், டிஏஜிங் கேரக்டருக்கான ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் பார்க்க வந்து போகிறோம். ட்ரெய்லரில் இந்த ஒரு டிஏஜிங் கேரக்டர் இன்னுமே அதிகமாக பார்க்க வந்து போகிறோம், அண்ட் படத்தில் இந்த ஒரு டிஏஜிங் கேரக்டர் எவ்வளோ பெருசாக வந்துருக்க போகுது அப்படிங்கிறது அவுட் புட்டாக பார்க்க வந்து போகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்த ஒரு சாங்கில் பார்த்த அவுட் புட்டை விட நம்ம வந்து ட்ரெய்லரில் ஒரு அவுட் புட் பார்க்கவும் செய்வோம். டிஏஜிங் கேரக்டர் ஃபைனலாக நம்ம வந்து படம் வந்து பார்ப்போம் இல்லையா, அதில் தான் ஃபைனல் விஷயம் நம்மலாம் பார்க்கவும் செய்வோம். ஸோ செப்டம்பர் 5 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தியேட்டர் லிசன் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி இந்த டிஏஜிங் கேரக்டர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடச்சிரும். ஏன்னா சாங் சீக்வன்ஸில் பார்க்கவும் செய்கிறோம் இல்லையா, ஸோ டான்ஸ் மூவ்ஸ்லாம் கண்டிப்பாக காமிச்சு ஆகணும். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கலாம். வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு டிஏஜிங், ஒரு 3D மாடலை நம்ம வந்து டான்ஸுக்கு யூஸும் பண்ணுறோம், அது மாதிரி 5 சீக்வன்ஸுக்கும் யூஸும் பண்ணுறோம். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கலாம். வெங்கட் பிரபு ரொம்பவே சூப்பராக விஜய் சார் வச்சு ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை வந்து பண்ணியிருக்காரு. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆக போதா இல்லைனா வந்து ஃபெயிலியர் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு படம் நல்லாவே இல்லாட்டி ஒரு 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிரும். விஜய்சோடைய பவருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 300 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆயிரும். பட் படம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லியோவோட கலெக்ஷனை விட அதிகமாக இருக்கு, அதிகமான சான்ஸ் இருக்கும் செய்யுது. நான் வந்து 1000 கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படி தான் சொல்ல வந்து வரல, பட் ஆனால் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன். லியோ வந்து 630 கோடிக்கு மேலே நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் செய்யுது.